ஜூலை 1, 2023 சனிக்கிழமை, இந்து தமிழ் திசை நாளிதழ். பேராசிரியர் மு. சுதந்திரமுத்து எழுதிய சூழலியல் பண்பாட்டு கதைகள். எழுத்தாளர் ஆவணப்பட இயக்குனர் சாரோன் எழுதியிருக்கும் கரியோடன் சிறுகதை தொகுப்பு பேரணாம்பட்டு பகுதியின் வாழ்க்கை முறையை பேசுகிறது. பேரணாம்பட்டு பகுதி வாழ்க்கை முறையை உருவாக்கி அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பற்றிய பதிவு இது. இந்த வாழ்க்கை முறை தமிழ் சிறுகதைகளுக்கு புதியது, அதிகமாக அறியப்படாதது. இந்த பகுதியின் காடும் மலையும் தாவரங்களும் நுணுக்கமாக அறிமுகமாவது இதுவே முதன்முறை. சூழலியல் பண்பாட்டை காட்டும் படைப்புகள் தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் கரியோடன் தொகுப்பில் தீவிரமாகவும் விவரணைகளோடும் எழுதப்பட்டிருப்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. புதிய அனுபவங்கள், ஆர்வத்தை தூண்டும் நிகழ்வுகள், முன் படித்திராத வர்ணனைகள் ஆகிய இந்த அம்சங்கள் மண்ணை அப்படியே கண்முன் நிறுத்துகின்றன. இக்கதைகளில் மக்கள் எல்லா நாள்களிலும் காடேறும் வாழ்க்கையை லயிப்புடன் வாழ்பவர்கள். ஓய்வு ஒளிச்சல் இல்லாத நெருக்கடி வாழ்வு தந்த தனித்திறமையில் பெருமிதம் கொண்டு அலைபவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் மாறாமல் இருந்த காலகட்டங்களையும் மாறுதல்களால் சிக்கல் ஏற்படும் காலகட்டங்களையும் இக்கதைகள் பேசுகின்றன. இம்மக்களின் வாழ்க்கை முறையை ஈசல் வேட்டை, ஈத்தை ஆகிய கதைகளில் முழுமையாக காண முடிகிறது. ஆண்களில் காளியையும் பெண்களில் தைலுவையும் இப்பகுதி மக்களின் அசல் பிரதிநிதிகளாக சாரோன் காட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இப்பகுதி மக்களின் திறனையும் உழைப்பையும் துயரத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தோல்வியையும் இவர்கள் இருவரை பற்றிய படைப்பு மூலம் உணர முடிகிறது. காளி எலியையும் பாம்பையும் விளைநிலத்திலிருந்து அகற்றி விளைச்சலை பாதுகாத்து கொடுக்கும் காவலாளி, அவன் மனைவி வள்ளி அவனுடைய வேலைகளில் துணையாள், அவள் பாம்பு கடி விஷத்தை இறக்கி உயிர் தருவதில் வல்லவள். இவர்களுக்கு கூலியாக கிடைப்பது கொஞ்சம் தானியம்தான், ஆனால் அன்றாட சொந்த வேலைகள் போன்றே செய்கின்றனர். சில சமயங்களில் காட்டில் தங்கி அங்கிருந்து மான்கொம்பு, மயில் தொகை, பாம்பு தோல் என்று பலவற்றை கொண்டு வந்து ஊர் மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தருவார்கள். அவர்கள் தரும் கொஞ்சம் தானியம் காசு என கிடைப்பவற்றை வாங்கி கொள்வார்கள். விலை பற்றிய அக்கறைகள் அவர்களுக்கு இல்லை. மக்களுக்கு தங்களால் முடிந்ததை கொடுக்கிறோம் என்ற பெருமிதம் மட்டுமே இருக்கும். தமிழ் வட்டார சிறுகதைகளில் பல செய்திகள் இப்படி இடம்பெற்று இருப்பினும் இந்த நுணுக்கம் தமிழ் படைப்பில் புதிய வரவு. மேலும் கரியோடன் தொகுப்பில் இடம்பெறும் நுணுக்கம் ஆளப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஈத்தை கதையின் நாயகி தைலு அதீத ஆற்றல் உள்ளவள். பெரிய மலைப்பாம்பை பாறையால் அடித்துக் கொள்கிறாள். தன் ஆட்டை கடிக்க வரும் ஓநாயை ஒரே வீச்சில் வெட்டி ஊனப்படுத்துகிறார். எவ்வளவு உயரமான மலையானாலும் மரமானாலும் விரைந்து அனாயாசமாக ஏறுகிறாள். ஆணுக்கும் மேலான ஆற்றல் உள்ளவள் தைலு. கரியோடன் கதையில் வரும் பிச்சோடன் ஒரே நேரத்தில் 2 ஆடுகளுக்கு பிரசவம் பார்த்து 6 குட்டிகளை வெளியே எடுக்கிறான். காட்டில் கண்ட யானை குட்டியை அது என்னவென்று தெரியாமலேயே ஆடுகளுடன் பட்டிக்கு ஓட்டி வருகிறான். ஊரே அதிர்கிறது, வனத்துறை தண்டிக்கிறது, அது என்ன தவறு என்று அவனுக்கு புரிவதில்லை. அத்தனை அப்பாவி மக்கள் பிச்சோடனை கரியோடன் என்று பெயர் வைத்து அழைக்க தொடங்குகிறார்கள். காட்டை மையமிட்ட கதைகளில் காடு பாத்திரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதன் உச்சத்தை காட்டோடையை உடுத்தியவள் கதையில் காண முடியும். அதில் காட்டப்படும் ஓடை பற்றிய குறிப்பு இயற்கைக்குள்ளே நம்மை மூழ்கடிக்கிறது. வர்ணிக்கும் வேகத்தில் சாரோனின் நடை கவிதையாகி விடுகிறது. புதிய புதிய உவமைகள் நம் புலன்களை நிரப்புகின்றன. கதாபாத்திர பேச்சுகள் மண்வாசம் மிக்கவை. தமிழும் தெலுங்கும் கலந்த வட்டார நடைக்கதைகளுக்கு உண்மைத்தன்மையை ஏற்றுகிறது. இக்கதைகளை வாசிக்கும் போது காட்டின் பச்சை மனம் நாசியில் ஏறுகிறது. புதிய ஒரு பகுதியின் வாழ்வை, புதிய பயிர்களை, உயிர்களை இன்றைய சமூகம் அறிந்து அதிசயப்படும் வகையில் சாரோன் படைத்திருக்கிறார். இக்கதைகளை படிக்கையில் காணாத ஒரு புதிய உலகத்தில் வாழ்ந்த அனுபவத்தை பெற முடிகிறது. தமிழகம் பற்றியும் தமிழர் வாழ்க்கை முறை பற்றியும் அறிய நிறைய உள்ளது என்ற உணர்வை கரியோடன் தொகுப்பு ஏற்படுத்துகிறது.